நம்ம இந்த மரவள்ளி கிழங்கில் புட்டு செய்யலாம், அப்புறம் வடை செய்யலாம், அடை செய்யலாம், அதெல்லாம் நான் செஞ்சும் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நாம் பஜ்ஜி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ மேலே இருக்கிற தூளை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸு இல்லைனா நாமளே கடலை மாவு அரிசி மாவுலாம் கலந்து பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களாமும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாகவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற தோலை சீவியாச்சு எடுத்துட்டேன். ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு பஜ்ஜி மாவில் நம்ம அப்படியே டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போது இந்த நடுவில் இருக்கிற நார் இல்லாத மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கலாங்க. சிப்ஸ்லாமும் செய்யலாம் இதில். இப்போ நான் இந்த பஜ்ஜியாக போடுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பஜ்ஜி. எல்லாமே குழந்தைங்கள்லாம் விரும்பியும் சாப்பிடுவாங்க. எப்போவுமே இப்போ நம்ம வாழைக்காய் இந்த மாதிரிலாம் உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறோம் இல்லையா, ஒரு டைம் இந்த மாதிரி நாம் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக சுவையாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.